வணக்கம் குட்டீஸ், வெல்கம் பேக் டு அவை சேனல். இன்னைக்கு எந்த வகுப்பு பார்க்க போறோம்னா, 7ஆம் வகுப்பு இயல் 2 உள்ள கவிதை பேழை என்ற பகுதியை நம்ம பார்க்க போகிறோம். கவிதை பேழையின் தலைப்பு என்னென்னா, அப்படியே நிற்கட்டும் அந்த மரம். இந்த கவிதை பேழை பார்த்தீங்கன்னா புது கவிதை வடிவில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இந்த கவிதை பேழையின் ஆசிரியர் தன் வாழ்க்கையில் நடந்த ஒரு நாவல் மரத்தின் பற்றிய கருத்துக்களையும் அவருடைய உணர்வுகளையும் இந்த கவிதை பேழையின் மூலம் வெளிப்படுத்தியுள்ளார். இந்த செய்யுள் பகுதியின் ஆசிரியர் யார் என்றால், ராஜமார்த்தாண்டன். இவர் கவிஞர், இதழாளர், கவிதை திறனாய்வாளர் என பன்முக திறன்களை பெற்றவர். இவர் கொல்லிப்பாவை என்னும் சிற்றிதழை நடத்தியவர். இவர் ராஜமார்த்தாண்டன் என்னும் கவிதை என்னும் நூலுக்காக தமிழ் வளர்ச்சித்துறையில் பரிசு பெற்றார். சிறந்த தமிழ் கவிதைகளை தொகுத்து கொங்குத்தேர் வாழ்க்கை என்னும் தலைப்பில் நூலாக்கியுள்ளார். இவரது அப்படியே நிற்கட்டும் அந்த மரம் என்னும் நூலில் உள்ள கவிதை இங்கு தரப்பட்டுள்ளது. நுழையும் முன், நிலமடந்தை இயற்கை சூட்டிய மணி மகுடங்களே மரங்கள். நிலம் என்பது என்ன, உங்களுக்கு இடம் என்று பொருள்படும். மடந்தை என்பது பெண். அப்போ நிலம், அதாவது நிலத்தையும் பெண்ணாக உருவகப்படுத்தி செய்து தான் இயற்கை சூட்டிய மணிமகுடங்களாக மரங்களாயின. அவை மனித வாழ்வியலோடு பின்னி பிணைந்தவை. மரங்களை பற்றிய நினைவுகள் பெரும்பாலான மனிதர்களின் உள்ளங்களுக்குள் புதைந்து கிடக்கின்றன. கால வெள்ளத்தில் மரங்கள் மறையலாம், ஆனால் அவற்றை பற்றிய நினைவுகள் என்றும் மறையாது என்பதை விளக்கும் கவிதை ஒன்றை அறிவோம். ஊரின் வடகொடியில் அந்த மரம். 5 வயதில் பார்த்தபோதும் அப்படியேதான் இருந்தது. 50ஐ தாண்டி இன்றும் அப்படியேதான். அதாவது இந்த ஊரில் வடகொடியில் அந்த மரம் இருந்தது. இந்த ஆசிரியருக்கு அப்போ 5 வயது இருக்கும். அப்போ பார்த்தபோது அந்த மரம் அப்படியேதான் இருந்தது. இப்போ அவருக்கு 50ஐ தாண்டி இருக்கும், ஆனால் அந்த மரம் அப்படியே தான் இருக்கிறது என்று அவர் சொல்கிறார். அடுத்தது, தாத்தாவின் தாத்தா காலத்தில் நட்டு வளர்த்த மரமாம் அப்பா சொல்லி கேட்டிருக்கிறேன். அதாவது அந்த மரம் எந்த காலத்தில் நட்டு வைத்திருந்தாங்கன்னா, அந்த ஆசிரியரின் தாத்தாவின் தாத்தா காலத்தில், அதாவது கொள்ளு தாத்தா காலத்தில் இந்த மரம் நட்டு வச்சிருக்காங்க என்று அவர் அப்பா சொல்லி அவர் கேட்டிருக்காராம். அடுத்தது, பச்சை காய்கள் நிறம் மாறி செங்காய் தோற்றம் கொண்டதுமே சிறுவர் மனங்களில் பரவசம் பொங்கும். அதாவது அந்த மரத்தில் பச்சை பச்சையாய் காய்கள் இருக்கும் பொழுது நிறம் மாற ஸ்டார்ட் ஆகுமா, அதாவது நிறம்னா கலர், அது மாறும் பொழுது செங்காய் தோற்றம் கொண்டதுமே, செங்காய் என்பது என்ன, பச்சையோடும் ஒரு சிவப்பு நிறத்தையும் கலந்திருக்கும்ல, அந்த நேரத்தில் சிறுவர்களோட மனதில் எப்படி இருக்கும்னா பரவசம் பொங்குமாம். பரவசம் என்பது என்ன, மகிழ்ச்சி பெருக்கு பொங்கும். ஏனென்றால் அந்த பழத்தை நாம் சாப்பிடலாம் என்று அனைத்து சிறுவர்களும் பார்த்து கொண்டிருப்பார்கள். பளபளக்கும் பச்சை இலைகளோடே கருநீல கோழி குண்டுகளாய் நாவர் பழங்கள் கிளைகளில் தொங்கும். பார்க்கும்போதே நாவில் நீரூறும். அதாவது பளபளன்னு இருக்கிற அந்த பச்சை இலைகளுக்கு நடுவில் கருநீல கோழி குண்டுகளாய், அதாவது நல்லா கோழி குண்டு கருப்பாக இருந்தால் எப்படி இருக்கும், அதுபோல நாவர் பழங்கள் கிளைகளில் தொங்கி கொண்டு இருக்கிறது. அதை பார்க்கும் பொழுது அனைவருக்கும் நாவில் எச்சு ஊறும் அப்படின்னு இந்த கவிஞர் சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அந்த நாவர் பழத்தை சாப்பிட காக்கை, குருவி, மைனா, கிளிகள் இன்னும் பெயரறியா பறவைகளுடன் அணில்களும் காற்றும் உதிர்ந்திடும். சுட்ட பழங்கள் பொறுக்க சிறுவர் கூட்டம் அலைமோதும். அதாவது இந்த நாவர் பழத்தை யாரெல்லாம் சாப்பிட்றாங்கன்னா, காக்கை, குருவி, மைனா, கிளி இன்னும் பெயரறியாத பெயர் தெரியாத பறவைகளும் அணில்களும்
காற்று வந்து அடிக்கும் பொழுது அந்த நாவற்பழங்கள் கீழே உதிர்ந்து விடும். அந்த நாவற்பழத்தை கீழே விழுந்த நாவற்பழத்தை சுட்ட பழங்கள் சொல்கிறாங்களா, மண்ணில் விழுக்கிற பழங்களை அதை உஃப்னு உஃப்னு ஊதி நம்ம சாப்பிடுவோம்ல, அந்த பழத்தை எடுக்க சிறுவர் அதாவது சின்ன சின்ன பசங்க கூட்டம் வந்து அலைமோதி ஓடிக்கொண்டிருக்குமா அந்த மரத்தில். அடுத்ததாக பாருங்கள், வயது வந்த அக்காக்களுக்காய் கையில் பெட்டியுடன் ஓடி ஓடி பழம் பொறுக்கும் தங்கச்சிகள். அதாவது இங்கு சிறுவர்கள் மட்டும் இல்லாமல் வயது வந்த அக்காங்களுக்கு அந்த தங்கச்சிங்கெல்லாம் பெட்டியுடன் ஓடி ஓடி அந்த பழத்தை பொறுக்கி அவங்களுக்கு கொடுப்பாங்களாம். இரவில் மெல்லிய நில ஒளியில் படையெடுத்து வரும் பழந்தின்னி வவ்வால் கூட்டம். அதாவது ராத்திரி நேரத்தில் நிலா வெளிச்சத்தில் அந்த நாவல் பழத்தை சாப்பிடுவதற்காக அந்த வவ்வால் கூட்டம் படையெடுத்து அங்கு வரும் அப்படின்னு சொல்கிறார் ஆசிரியர். தோப்பு முழுக்க பரவி கிடக்கும் மரத்தின் குளிர்ந்த நிழலிலே கிளியாந்தட்டின் சுவாரஸ்யம் புளிய மிளருடன் அப்பா வரும் வரை. அதாவது தோப்பு முழுக்க அந்த நாவல் மரம் வந்து முழுக்க பரவி கிடக்குது, அந்த மரத்தின் கீழே குளிர்ந்த நிழல் கிடக்கும்ல, அந்த மரத்தின் கீழே வந்து இந்த சிறுவர்கள் கிளியாந்தட்டின் அந்த விளையாட்டை விளையாடி கொண்டிருக்கிறாங்க அந்த சிறுவர் கூட்டம். அப்போ புளிய மிளருடன்னா புளியம் பீஞ்சில் அதை சாப்பிட்டு கொண்டே அதை விளையாடிட்டுருக்காங்க. யார் வர வரைக்கும்னா அவர்கள் அப்பா வரும் வரைக்கும் இந்த விளையாட்டுகளை விளையாடுவாங்களாம். அடுத்ததா, நேற்று மதியம் நண்பர்களுடன் என் மகன் விளையாடியதும் அந்த மரத்தின் நிழலில்தான். நேற்று மதியம் கூட என்னுடைய மகன் அந்த மரத்தின் நிழலில்தான் விளையாடி கொண்டிருந்தான் அப்படின்னு ஆசிரியர் சொல்கிறாரு. பெரு வாழ்வு வாழ்ந்த மரம் நேற்றிரவு பேய்காற்றில் வேரோடு சாய்ந்து விட்டதாமே, விடிந்தும் விடியாததுமாய் துஷ்டி கேட்கும் பதற்றத்தில் விரைந்து செல்கிறார்கள் ஊர் மக்கள் குஞ்சு குளவான்களோடு. அதாவது பல வருடங்களாக வாழ்ந்து வந்த அந்த மரம் நேற்று இரவு பேய்காற்றில் அந்த மரம் வேரோடு சாய்ந்து விட்டது. அதாவது மக்கள் அனைவரும் விடிந்தும் விடியாததுமாய், துஷ்டி என்பது என்ன, இறந்தவர்களை துக்கம் விசாரித்தல், அதை கேட்கறதுக்காக பதற்றத்தில் விரைந்து செல்கின்றார்கள் ஊர் மக்கள். யாரோடனா அந்த குழுவான்கள்னா என்பது என்ன, சின்ன பிள்ளைகளோடு போகிறாங்க. எனக்கு போக மனமில்லை என்றும் என் மனவெளியில் அப்படியே நிற்கட்டும் அந்த மரம் குன்றுகளின் நடுவே மாமலை போல. அதாவது இந்த ஆசிரியர் எழுதின ஆசிரியருக்கு அங்கே போக அந்த மரம் வேரோடு சாய்ந்து விட்டதை கேட்ட உடனே அவருக்கு அங்கே போக மனசே இல்லை, என இஷ்டம் இல்லை அந்த இடத்துல. ஏன்னா குன்றுகளின் நடுவே, ஒரு குன்றுக்கு நடுவில் மாமலை போல அந்த மரம் என்னுடைய மனதில், என்னோட மனவெளியில் அந்த மரம் அப்படியே தான் நின்று கொண்டிருக்கிறது அப்படின்னு இந்த ஆசிரியர் சொல்கிறாரு. இத்துடன் இந்த பாடப்பகுதி முடிவடைகிறது. நன்றி குட்டீஸ். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.